கர்ப்பத்தின் நான்காவது மாதத்தில் நடக்கும் சில நிகழ்வுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். நான்காவது மாதத்தில் கர்ப்பிணிக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆபாசனாகி விடுமோ என்ற பயம் இந்த மாதத்தில் நீங்கி விடுவதுதான் அதற்கான காரணம். குமட்டலும் வாந்தியும் குறைந்து போகும். கர்ப்பிணியின் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். இந்த மாதத்தில் குழந்தையின் உருவம் முழு வடிவம் பெற்றுவிடும். குழந்தை விரல் சப்பவும் தொடங்கும். பெரும்பாலான உடல் உபாதைகள் குறைந்து விடுவதால் கர்ப்பிணிகள் முகத்தில் சந்தோஷம் பிறக்கும். அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வும் நான்காவது மாதத்தில் குறையும். குறிப்பிட்ட உணவுகள் மீதுள்ள வெறுப்பு நீங்கும். அடிவயிறு பெரிதாகி கொண்டிருப்பதை கர்ப்பிணிகளால் உணர முடியும். 14வது வாரம் ஆகும்போது சிசு சற்று பெரிய கொய்யாப்பழம் அளவிற்கு வளர்ந்திருக்கும். கர்ப்பிணிகளின் மார்பகங்கள் பெரிதாகி இருக்கும். தொப்புளிலிருந்து கீழ் நோக்கி தெரியும் கோடு கருப்பாக தோன்ற தொடங்கும். சிசுவின் உடல் உறுப்புகள் முழு வடிவம் பெற்று விடுவதால் சிசுவின் முகபாவங்களை ஸ்கேனில் காண முடியும். சிசு 11 சென்டிமீட்டர் நீளமும் 140 கிராம் எடையும் கொண்டதாக இருக்கும். 15 முதல் 18வது வாரங்களில் ஸ்கேனிங் பரிசோதனையில் டவுன் சின்ட்ரோம், நியூரல் டியூப் பாதிப்புகள் இருந்தால் கண்டறியலாம். நெகட்டிவ் குரூப் இரத்த பிரிவை கொண்ட கர்ப்பிணிகளுக்கு இந்த 4வது மாதத்தில் கூட ஆபாசனாகும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் கவனம் தேவைப்படும். சிசுவை சுற்றியிருக்கும் நீரை எடுத்து மரபணு ரீதியான பரிசோதனைகளையும் மேற்கொள்ளலாம். இரும்பு மற்றும் கால்சிய சத்து மாத்திரைகளை டாக்டரின் ஆலோசனைப்படி உட்கொள்ள வேண்டும். இடுப்பெலும்பின் இணைப்புகளில் நெகிழ்வுகள் ஏற்படுவதால் சில நேரங்களில் அடிவயிற்று வலியும் அவஸ்தையும் ஏற்படலாம். டாக்டரின் ஆலோசனைப்படி உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். 4வது மாதத்தில் கர்ப்பிணிகளுக்கு நன்றாக வியர்க்கும். அதனால் தினமும் இருமுறை குளிப்பது நல்லது. உடலை சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் அடிக்கடி பதற்றம், மன அழுத்தம் ஏற்படும். அவைகளை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்த பயிற்சியாளரின் வழிகாட்டுதலோடு யோகா செய்யலாம். கர்ப்பிணிக்கு அதிக இரத்தம் தேவைப்படுவதால் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். அதனால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். இதய துடிப்பும் அதிகரிக்கலாம். வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். உடற்பயிற்சிகளும் மேற்கொண்டால் கர்ப்பிணிகளுக்கு கூடுதல் ஆரோக்கியம் கிடைக்கும். தரையில் படுத்த நிலையில் செய்யும் உடற்பயிற்சிகளை இந்த மாதத்தில் தவிர்த்து விட வேண்டும். தினமும் அரை மணி நேரம் சாதாரண நிலையில் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். வழக்கமான உடல் பரிசோதனையில் எடை, இரத்த அழுத்தம் போன்றவைகளை கண்காணிக்க வேண்டும். டெட்டனஸ் தடுப்பூசியின் முதல் டோஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாமிச உணவுகளை உட்கொள்ளலாம். முட்டை, பால், பாலாடை கட்டி, மீன், பயிர் வகைகள், பீன்ஸ் போன்றவைகளை போதுமான அளவில் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள்.